Dear students, in the video, we have strain energy method part 4 third problem, that is simply supported beam with non-central point. That is what we discuss. Okay? The fourth problem is eccentric point load. முன்னாடி பார்த்தது சென்ட்ரல் பாயிண்ட் லோட் சென்டர் லாக் பண்ணிச்சு ஆனா இப்ப சென்ட்ரல் இல்ல ஏதோ ஒரு இடத்துல இங்க இருக்கலாம் இல்ல இங்க இருக்கலாம் ஏதோ எக்ஸென்ட்ரிக் பாயிண்ட் லோட் அத மாதிரி இருந்தா எப்படி பண்றது அப்படின்னா அத மாதிரி இருந்தா என்ன பண்ணணும்னா இப்ப இந்த போர்ஷனை ஏன்னு வச்சுப்போம் இந்த போர்ஷனை பின்னு வச்சுப்போம் லெட் ஏசி பி ஏ சிபி பி பி அப்படின்னு வச்சுக்கோ ஏ இந்த போர்ஷனுக்கு ஏன்னு லென்த் வச்சுப்போம் இதை பின்னு வச்சுப்போம் இதை டோட்டல் லென்த் எல்னு வச்சுப்போம் ஓகேவா இப்ப இதுக்கு ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும் ரியாக்ஷன் இதுக்கு எப்படி இது ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகாது ஏன்னா இந்த இடத்துல இருக்க லோடு சென்டர்ல இருந்துன்னா ஈக்குவலா இருக்கும் இது சிமெட்ரிக்கா சிமெட்ரிக் கிடையாது இப்ப இந்த பார்த்தோம்னா இந்த பக்கம் லோடு இருக்கு இந்த பக்கம் லோடு இல்லை அப்ப இது சிமெட்ரிக் கிடையாது இப்ப அன்சிமெட்ரிக்கா இருக்கும்போது இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு பி இப்ப இந்த இந்த இடத்துல நம்மளுக்கு ரியாக்ஷன் தேவைன்னா இந்த பி இந்த ரைட் சைட் போர்ஷன் பிபி டிவைடட் பை எல் அப்ப இங்க வேணும்னா பிஏ பை எல் புரியுதா இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ரியாக்ஷன் வேணும்னா இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணு பிபி பை எல் இங்க வேணும்னா பிஏ பை எல் இதுதான் உனக்கு ரியாக்ஷன் எதுக்கு எக்ஸென்ட்ரிக் லோடு சிம்பிளி சப்போர்டட் பீம் வித் எக்ஸென்ட்ரிக் லோடுக்கு ரியாக்ஷன் ஃபார்முலா இதுதான் ஓகேவா சரி இதெல்லாம் நீங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லயே படிச்சிருப்பீங்க ஓகே சரி இப்ப என்ன பண்றது ரியாக்ஷன் கண்டுபிடிச்ச பிறகு மூமெண்ட் கண்டுபிடிக்கணும் மூமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் ஏதோ ஒரு நம்ம என்ன பண்றோம் ஒரு செக்ஷன் எடுத்துக்கணும் இல்லையா கன்சிடரிங் எனி செக்ஷன் எக்ஸ் எக்ஸ் ஓகேவா எனி செக்ஷன் எக்ஸ் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஃப்ரம் என்டிஏ டேக்கிங் மூமெண்ட் இப்போ மூமெண்ட் இருக்கும் ஏன்னா ரியாக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு பார்த்தது மூமெண்ட் இருக்கும் மூமெண்ட் என்னது ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா தி பெண்டிங் மூமெண்ட் அட் எனி செக்ஷன் இந்த போர்ஷன் ஏசி இந்த போர்ஷன்ல இந்த போர்ஷனுக்கு மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா மொமெண்ட் என்னன்னா பிபி இதானே பிபி பை எல் ரியாக்ஷன் அட் ஏ எவ்வளவு பிபி பை எல் அப்ப ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லையா பிபி பை எல் ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு எக்ஸ் எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஓகேவா பிபி பை எல் இன்ட்டு எக்ஸ் இப்ப இந்த போர்ஷன்ல எதுல பிசியில எடுக்கணும் பிசி இந்த போர்ஷன்ல எடுக்கிறோம்னா என்ன பண்ணணும் ஏதோ ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறோம்னா இப்ப இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் இப்ப இங்க எடுத்துக்கிறோம் இப்ப இங்க செக்ஷன் எடுத்துக்கணும் ஏதோ ஒரு செக்ஷன் இந்த போர்ஷன் கன்சிடர் பண்ணும்போது அப்ப என்ன ஆகும் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் எவ்வளவு இங்க இடத்துல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆர்பி பிஏ பை எல் இன்ட்டு எக்ஸ் ஓகேவா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் இந்த போர்ஷனை பார்க்கும்போது இந்த இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் இந்த போர்ஷனை பார்க்கும்போது இந்த ரியாக்ஷன் இன்ட்டு பர்பெண்டிகுலர் ஓகேவா அதுதான் ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் எனி செக்ஷன் இந்த போர்ஷன் ஏசி இஸ் பிபி பை பிபி பை எல் இன்ட்டு எக்ஸ் பெண்டிங் மூமெண்ட் அட் எனி செக்ஷன் இந்த போர்ஷன் பிசி இஸ் பிஏ பை எல் இன்ட்டு எக்ஸ் சரி இப்ப ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த இப்ப மொமெண்ட் கண்டுச்சிட்டோம் இப்ப ஸ்ட்ரெயின் எனர்ஜி யூ கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன ஃபார்முலா நம்மளுக்கு எம் ஸ்கொயர் பை டூ ஏ இன்டு டிஎக்ஸ் இல்லையா ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்ப இது என்ன அது ஜீரோ இன்டு எல் பை டூ ஆஃப் த போர்ஷன் தான் பாக்குறோம் அதனால எல் பை டூன்னு பாக்குறோம் ஓகேவா சாரி இது வந்து இது ஏ இது என்னது இது இந்த லிமிட் இருந்த ஜீரோ டு ஏ இந்த போர்ஷனுக்கு ஏ தான லிமிட் இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கங்க இது என்னது இந்த போர்ஷன் ஏ லிமிட் இந்த போர்ஷனுக்கு பி லிமிட் இல்லையா ஸோ எம் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏ டிஎக்ஸ் அது ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார்முலா ஸோ என்னாச்சு எம்முக்கு பதிலாக நம்ம எந்த போர்ஷன் பார்க்குறோம் ஏசி பார்க்குறோம் அப்போ பிபி பை எல் இல்லையா அப்போ பிபி பை எல் இன் பிபிபி பிபி பை எல் அதை ஸ்கொயர் டிவைடட் பை டூ ஏ பி டிஎக்ஸ் அப்போ பி ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட் எல் ஸ்கொயர் டூ ஏ எக்ஸ் டேர்ம் மட்டும் இன்டகிரேட் பண்ண போகிறோம் எது வித் ரெஸ்பெக்ட் டு ஜீரோ டு ஏ வாட் இஸ் த லிமிட் ஜீரோ டு ஏ ஓகேவா
So p square b square l square 2ei x square integrate panna s cube by 3. What is the limit? 0 to a. If b square 6, 3 irukku illaya. So 3 velle vandirudhu inda 2 6 avum 3 into 2 6 ei l square. In the integrate panna enna avum x cube by integrate panna vandu limit apply panna a cube nu varum adha a cube. Ipa b square x cube adhu vandu a cube nu maarum illaya limit apply pannum bodhu. So a cube 3 into 2 6 ei into l square 6 a l square இதை நம்ம 1 னு வச்சுக்கமே எந்த போர்ஷனுக்கு இது AC போர்ஷனோட ஸ்ட்ரெயின் எனர்ஜி அதே மாதிரி இப்ப BC போர்ஷனுக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி காணும் அதே மாதிரி தான் ஆனா இங்க என்ன அது PB by L க்கு பதிலா PA by L னு வரும் இல்லையா அதான நமக்கு மொமெண்ட் இங்க PA by L x அதனால இத m ஸ்கொயர்ல இத இத ஸ்கொயர் பண்ணோம் அப்படியே அப்ப என்ன ஆகும் p ஸ்கொயர் a ஸ்கொயர் l ஸ்கொயர் னு மாறும் இல்லையா இங்க p ஸ்கொயர் a ஸ்கொயர் l ஸ்கொயர் 2ei ஆனா லிமிட் என்ன 0 டு b இதுல 0 டு a எதுக்கு இல்லையா இந்த போர்ஷன் bc க்கு என்ன அது லிமிட் 0 டு b இது b தான வச்சிருக்கோம் நம்ம சோ b ஓகேவா அப்ப 0 டு b x அத தான் நம்ம இன்டகிரேட் பண்ணோம் x ஸ்கொயர் இல்லையா x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா x cube by 3 னு வரும் இல்லையா சோ b ஸ்கொயர் a ஸ்கொயர் இத லிமிட் அப்ளை பண்ணா xன்றது என்ன வரும் b னு மாறும் b cube 3 into 2 6 6 a by l square இது ரெண்டாவது இப்ப இது போஷன் bc க்கு உள்ள ஸ்ட்ரெயின் எனர்ஜி இது போஷன் ab க்கு உள்ள ஸ்ட்ரெயின் எனர்ஜி இப்ப ரெண்டுக்கும் ஆட் பண்ணா என்ன ஆகும் டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி கிடைக்கும் இல்லையா சோ இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜியும் இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆட் பண்ணா டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இதுல p ஸ்கொயர் a ஸ்கொயர் b ஸ்கொயர் டிவைடட் பை 6 a l ஸ்கொயர் காமன் எடுத்துட்டா என்ன வரும் இதுல என்ன இருக்கு a cube இருக்குது a square காமனா வெளியிடும் அப்ப a வந்துரும் இதுல என்ன இருக்கு b cube இருக்கு இங்க b square தான் இருக்கு அப்ப b so a plus b இல்லையா ரைட் பட் நமக்கு என்ன தெரியும் a plus b by l இல்லையா அப்ப இது a இது b ரெண்டும் சேர்த்து என்ன வரும் l total length l அதனால a plus b by a plus b is equal to l இப்போ என்ன வரும் b square a square b square divided by 6 a l square a plus b க்கு பதிலா என்னன்னு போடுறோம் பாருமா இங்க l ன்னு போடுறோம் சோ என்ன ஆகும் l ஸ்கொயர்ட் l ம் கேன்சல் ஆயிட்டு l ன்னு வந்துரும் சோ டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி p ஸ்கொயர்ட் a ஸ்கொயர்ட் b ஸ்கொயர்ட் 6 ei இந்த l ஸ்கொயர்ட் l ம் கேன்சல் பண்ணி l ன்னு வரதா இதுதான் டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி இதுதான் டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஓகேவா இதுதான் டோட்டல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஓகேவா ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிச்சோம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் டெல்டா கண்டுபிடிக்கணும் என்ன டெல்டா கேக்குறாங்க சென்ட்ரல் டிஃப்ளெக்ஷன் கேக்குறாங்க சோ நம்மளுக்கு என்னது டெல்டா இஸ் ஈக்குவல் டோ யூ பை டோ பி காஸ்டிகுலியான ஸ்தேரம் இல்லையா சோ டோ பை டோ பி ஆஃப் யூ யூ டோ இல்லையா இதுல தான் எதுக்கு இது ரெஸ்பெக்ட் டு பி அப்ப மத்த டைம்லாம் வெளில கொண்டாந்துலாம் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 6 ஏ எல் இத வெளில கொண்டாந்துறோம் இந்த பி டேம் மட்டும் இன்டகிரேட் பண்ணா 2 பி னு வரும் சோ இந்த 2 6 ம் கேன்சல் ஆனா 3 ஏ பை எல் னு வரும் சோ பி பேலன்ஸ் பி தான் இங்க இருக்கும் பி ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டிவைட் பை 3 ஏ எல் இதுதான் டெல்டா அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுதா ஓகே இப்ப இந்த மூணு ப்ராப்ளம் பார்த்திருக்கோம் ரைட்டா என்னது கேன்டிலீவர் பீம் கேரியிங் கான்சென்ட்ரேட் லோட் அட் ஃப்ரீ எண்ட் அதை பார்த்தோம் அதையே காஸ்டிகுலியானஸ் தியரம் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி சிம்பிளி சப்போர்டட் பீம் வித் சென்ட்ரல் பாயிண்ட் லோட் அப்படின்றத பார்த்தோம் அதையும் காஸ்டிகுலியானஸ் தியரம் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி மெத்தட் காஸ்டிகுலியானஸ் தியரம் ரெண்டுமே யூஸ் பண்ணி எப்படி இதை சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம் அப்புறம் லாஸ்டா என்ன பண்ணுவோம் சிம்பிளி சப்போர்டட் பீம் வித் எக்ஸென்ட்ரிக் பாயிண்ட் லோட் இதெல்லாம் பார்த்தோம் ஓகேவா சோ இது புரிஞ்சுதா நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் சில ப்ராப்ளத்தை பார்ப்போம் ஓகே